வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் மதன். வெளிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்பு செய்திகள். இலங்கையின் பணவீக்கம் வரலாற்றில் முதன்முறையாக 54.6% பதிவு. அரசாங்கத்தில் தங்கியிருக்காது, பொதுமக்கள் சுதந்திரமாக செயற்பட வேண்டும், தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர் ரட்னம் ஜீவன் கூற்று. தேசிய பாதுகாப்புக்கே முன்னுரிமை என பிரச்சாரம் செய்த ஜனாதிபதி அதனை மீறிவிட்டார், மைத்திரிபால சிறிசேன குற்றச்சாட்டு. மின் உற்பத்திக்காக எரிபொருளை வழங்க லங்கா ஐஓசி நிறுவனம் இணக்கம். எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு காண கோரி உடன் அமலுக்கு வரும் வகையில் ரயில்வே ஊழியர்கள் பணிபுறக்கணிப்பு. ஆஸ்திரேலியாவில் கோஹோ தாகோ வர்த்தக நிலையம் திறப்பு. தொடர்பின விரிவான செய்திகள். ஜூன் மாதம் நாட்டின் பணவீக்கமானது 54.6% பதிவாகியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதன்படி கடந்த மே மாதம் 30.1% பதிவாகிய பணவீக்கம் இவ்வாறு அதிகரித்துள்ளமை உணவு மற்றும் உணவுகள் அல்லாத பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்க காரணமாகியுள்ளது. அதே நேரம் மே மாதம் 57.4% பதிவாகிய உணவு பணவீக்கமானது ஜூன் மாதம் 80.1% அதிகரித்துள்ளது. அதேபோல் மே மாதம் 30.6% பதிவாகிய உணவுகள் அல்லாத பொருட்களின் பணவீக்கமானது ஜூன் மாதம் 42.4% பதிவாகியுள்ளது. இதேவேளை உணவுப் பொருட்களில் பதப்படுத்தப்படாத மீன்கள், காய்கறிகள், பான், அரிசி மற்றும் பால்மா ஆகியவற்றின் விலைகள் கடந்த ஜூன் மாதம் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது. மேலும் உணவுகள் அல்லாத பொருட்களில் பெட்ரோல், டீசல், பாடசாலை போக்குவரத்து கட்டணங்கள், பேருந்து கட்டணங்கள், உணவுகளின் உணவு விலைகள், ஹோட்டல் அறை வாடகைகள், கல்வி கட்டணங்கள், வீட்டு வாடகை, குடிநீர், மின் கட்டணங்கள் போன்றவையும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மாத்திரை, வவுனியா மற்றும் கண்டியில் கடவுச்சீட்டின் ஒருநாள் சேவைக்கான அலுவலகங்கள் திறக்கப்பட உள்ளதாக முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் தம்பிக்கை பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், பணி நிமித்தம் வெளிநாடுகளுக்கு செல்வோரின் நலன் கருதி ஒரு நாளில் கடவுச்சீட்டை வழங்கும் நிலையங்களை பல இடங்களில் தற்போது நாம் திறந்துள்ளதுடன் மேலதிகமாக எதிர்விருந்த திங்கட்கிழமை முதல் மாத்திரை, வவுனியா, கண்டி போன்ற பகுதிகளில் இந்த நிலையங்களை திறக்க உள்ளோம். எனவே கொழும்பு தலைமையகத்தில் உண்டாகும் நெருக்கடிகளை குறைக்க முடியும் என்பதுடன் தூர பிரதேசங்களில் இருந்து பத்திரமுள்ளைக்கு எவரும் வர வேண்டிய தேவையும் கிடையாது. இன்று நாட்டில் ஏற்பட்டுள்ள வரிசை யுகத்தினால் சுற்றுலா பயணிகள் வருகை தரும் வீதம் வெகுவாக குறைந்துள்ளதுடன் அதனை மாற்றியமைக்க வேண்டியது எமது கடமையாகும். நாம் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் இன்னமும் எனது பணிகளை முழுமையாக ஆரம்பிக்கவில்லை எனினும் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என தெரிவித்துள்ளார். இதேவேளை மக்களுக்கு விரைவாக சமையல் எரிவாயு கொள்கலன்களை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக லேப்காஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. லேப்காஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது அதிக விலைக்கு எரிவாயு கொள்கலன்களை விற்பனை செய்வோர் தொடர்பில் 1345 என்ற எண்ணுக்கு அழைத்து முறையிட முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. அரசாங்கத்தில் தங்கியிருக்காது, பொதுமக்கள் சுதந்திரமாக செயற்பட வேண்டும் என முன்னாள் தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர் ரட்ன ஜீவன் கூல் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போதைய நெருக்கடி தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் பொருளாதார நெருக்கடி காரணமாக அனைவருக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதனால் மக்கள் அனைத்தையும் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்க்காது சுதந்திரமாக அன்றாட செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். குறிப்பாக எரிபொருளை எதிர்பார்க்காது கடந்த காலங்களில் எவ்வாறு பயணம் செய்தோமோ அதேபோல் சைக்கிள் பாவனைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்றார். அதே நேரம் சமுத்தி என்று ஒரு விடயத்தை பார்ப்போமாக இருந்தால் சாதாரண குறைந்த வருமானம் உள்ளவருக்கு சமுத்தி வழங்கப்படுகின்றது. இந்நிலையில் சமுத்தி அனைவருக்கும் வேண்டுமென கோரி வருவதுடன் ஒரு கடையின் முதலாளியாக உள்ளவர் தனக்கு சமுத்தி வேண்டுமென கேட்கின்றார். எனவே இதில் மாற்றம் ஏற்பட வேண்டும். மாறாக மாற்றம் ஏற்படாத விடத்தில் நாம் மேலும் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை வரும் என அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு காண அதிகாரிகள் தவறியதால் ரயில்வே ஊழியர்கள் உடன் அமலுக்கு வரும் வகையில் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளனர். எரிபொருள் தட்டுப்பாட்டால் கோட்டை ரயில் நிலையத்தில் நீண்ட தூர ரயில்களை இயக்குவதற்கு தற்போது கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக ரயில் நிலைய அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேதா சோமரத்ன ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். இதற்கு தீர்வை கூறி கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தின் பணிகளை இடைநிறுத்துவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கமும் அதிகாரிகளும் தலையிடாவிட்டால் எதிர்காலத்தில் நாடளாவிய ரீதியில் ரயில் நிலைய அதிபர்கள் பதவி விலகுவார்கள் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இப்பணி புறக்கணிப்பு காரணமாக கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து காங்கேசந்துறையை நோக்கி புறப்படவிருந்த ரயில் 1:30 தாமதமாக புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கோட்டை மருதாணி ரயில் நிலையங்களிலிருந்து இடம்பெறும் சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. தற்போதைய எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு காண அதிகாரிகள் தவறியதால் இவ்வாறு பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக அவர்கள் அறிவித்துள்ளனர்.
தேசிய பாதுகாப்புக்கே முன்னுரிமை என பிரச்சாரம் செய்து பதவிக்கு வந்திருந்த ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ தற்போது அதனை மீறிவிட்டார் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது ஆட்சியின் போது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது என தெரிவித்து தாங்கள் ஆட்சி பீடமேறினால் தேசிய பாதுகாப்புக்கே முன்னுரிமை எனவும் அறிவிப்பு விடுத்தனர். ஆனால் நாட்டில் இன்று என்ன நடக்கிறது எனவும் மைத்ரிபால சிறிசேன கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் தற்போதைய அரசு சர்வகட்சி அரசு கிடையாது எனவும் அதன் மூலம் சர்வதேச ஆதரவை பெற முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கோத்தாகோகோம் ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய செயற்பாட்டாளர்களான லஹிரு வீரசேகர, வணக்கத்துக்குரிய ரத்கரவே ஜினரத்ன தேரர் மற்றும் யூடியூபர் ரதித்து சேனாரத்ன ஆகியோர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பில் உள்ள போலீஸ் தலைமையகத்திற்கு முன்பாக சட்டவிரோதமாக ஒன்று கூடியமை மற்றும் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை, மேலும் போராட்டத்தின் போது போலீஸ் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை போன்ற குற்றங்களுக்காக அவர்கள் தேடப்பட்டனர். கடந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் தேடப்பட்டு வந்த இவர்கள் மருதானை போலீசாரில் சரணடைந்த பின்னர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அவர்கள் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் இன்று வரை விளக்கமறியலில் வைத்திருந்த நிலையில் கோட்டை நீதவான் நீதிமன்றம் அவர்களை இன்று சொந்த பிணையில் விடுவித்துள்ளது. லங்கா ஐஓசி நிறுவனத்துடன் இலங்கை மின்சார சபை நேற்று நடத்திய பேச்சுவார்த்தை வெற்றியளித்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. லங்கா ஐஓசி நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மனோஜ் குப்தாவுடன் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்காக எரிபொருளை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் லங்கா ஐஓசி நிறுவனத்துடன் இலங்கை மின்சார சபை இந்த பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருந்தது. மின் உற்பத்திக்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடமிருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளமையினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது மின் உற்பத்திக்கு அவசியமான 7,000 மெட்ரிக் டன் எரிபொருளை பெற்றுக்கொள்ள இணக்கம் காணப்பட்டதாகவும் பொது பயன்பாடுகள் ஆணுக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலையை மீண்டும் 200 ரூபாய் அளவில் அதிகரிப்பை மேற்கொள்வது குறித்து தற்போது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. அந்நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், எரிவாயு சிலிண்டர் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் 200 ரூபாய் அளவில் விலை அதிகரிப்பை மேற்கொள்வது குறித்து தற்போது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். லிட்ரோ 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் தற்போதைய விலை 4,860 ரூபாவாக காணப்படுவதாகவும் இது கம்மிய சிலிண்டர் ஒன்றின் விலையை 5,100 ரூபாய் அல்லது அதனை அண்மித்த தொகையில் விற்பனை செய்ய தீர்மானித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையர் ஒருவருக்கு சொந்தமான ஹோ கோட்டாகோ என்ற வர்த்தக நிலையம் ஒன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் பிராந்தியத்தில் திறக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் பிராந்தியத்தில் பெர்பிக் நகரில் உள்ள அம்புல என்ற உணவகத்திற்கு அருகில் இந்த விசேட வர்த்தக நிலையம் அண்மையில் திறக்கப்பட்டுள்ளது. இந்த வர்த்தக நிலையம் தொடர்பாக தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டுள்ளன. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ பதவியிலிருந்து விலகுமாறு கோரி போராட்டத்தை ஆரம்பித்தவர்கள் ஹோட்டா கோகோம் என்ற வாசகத்தை பயன்படுத்தி வருகின்றனர். அதே சமயம் கொழும்பு காலிமுக திடலில் ஒரு பகுதிக்கு ஹோட்டா கோகம என்ற பெயரிடப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக ஆஸ்திரேலியா, இத்தாலி, பிரித்தானியா, அமெரிக்கா உட்பட பல நாடுகளில் போராட்டங்கள் நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.